இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சப் 4 மீட்டரோட ரேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஆல்ரெடி நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னைட் இருக்குது, பஞ்ச் இருக்குது, சிட்ரான் C3 இருக்குது, ஃப்ரோனெக்ஸ் இருக்குது, இப்போ புதுசாக ஒரு வண்டி ஆட் ஆயிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எக்ஸ்டர். இந்த வண்டியோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ரிலீஸ் ஆகிருக்க பிக்சர் வச்சு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வென்யூ மாதிரி இருக்குது. சில ஆங்கிளில் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் மாதிரியுமே வந்து நிறைய பேருக்கு தெரியுது. இந்த வண்டியோட டிசைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட்டட் ஹெட்லாம்ப் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல் இருக்குது. இந்த டிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சைட் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வென்யூவில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டயர் சைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டயர் வந்து 15-16 inches சைஸ் இருக்கும் நினைக்கிறோம். ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க, இதோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பரிங்காக கொடுத்துருக்காங்க ரூஃபை, ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்க போகுது. இந்தியன் கார் மார்க்கெட்டில் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர்லேயும் ஹுண்டாய் வந்து நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே வந்துருப்போது, அதே மாதிரி 40 அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஹுண்டாய் எக்ஸ்டரில் எல்லா வேரியண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுக்க போகிறாங்க, ஏபிஎஸ் வித் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கொடுக்க போகிறாங்க, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருப்போகுது. ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக டாப் மாடலில் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் வித் டுவல் கேமரா கொடுக்குறாங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங்கும் பர்க்லர் அலாமும் கொடுக்குறாங்க. இதோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிராண்ட் ஐட்டன் அப்புறமேட்டு அவுராவோட இன்டீரியர்ஸை பேஸ் பண்ணி தாங்க இருக்க போகுது. எப்படி எஸ்யூவிஸ் வரும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செடன் ஒரு டையிங் செக்மெண்ட்டாக மாறிச்சோ, அதே மாதிரி இப்போ இந்த மைக்ரோ எஸ்யூவிஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேட்ச்பேக் வந்து ஒரு டையிங் செக்மெண்ட்டாக மாறிடும் நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸோட பஞ்சோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஹுண்டாய் வந்து இந்த வண்டியை 9 கலர்ஸில் கொடுக்குறாங்க, 6 மோனோ கலர்ஸ், 3 டுவல் டோன் கலர்ஸில் வருது. இந்த வண்டியோட என்ஜின் பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்க போது, இது வந்து 5-speed மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் வரப்போது 82 BHP பவரும் 114 NM டார்க்கும் ஜெனரேட் பண்ணக்கூடிய என்ஜினாக இருக்க போது, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட சைட்டில் 11,000 பே பண்ணி இதை வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா EX ஆப்ட் இருக்குது, SSX ஆப்ட் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SX ஆப்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு நியூ வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் SX ஆப்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இன்னும் ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க, பட் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 6 lakhs to 10 lakhs வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இதோட காம்படிட்டர் டாட்டா பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி அந்த ப்ரைஸில் தான் கிடச்சிட்ருக்கு. இந்த வண்டியை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.